அரசுதான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் அவங்க பெண்களை மதிக்கிறாங்க நீங்க எல்லா அரசு பேருந்துல ஏறுங்களே பெண்கள் உட்கார்ற பக்கம் பெண்கள் பூவையர் பாவையர் மகளிர் வளைகரங்கள் பத்தாவதுக்கு இங்கிலீஷ்ல உமன் போட்டு அழகா எங்க படத்தை போட்டு பின்னாடி ஒரு பூ வச்சிருப்பான் அப்படியே திரும்பி இதுங்க மொகரக்கட்ட உட்கார்ற பக்கம் பாருங்களே திருடர்கள் ஜாக்கிரதை உடல் ஊனமுற்றவர் இருக்கை டிக்கெட்டுக்கிறவங்க செருப்புகள் தேடிப்பேன் கரம் புறம் சிரம் நீட்டப்படாது உங்களுக்கெல்லாம் அவ்வளவுதான் எழுதி வைப்பாங்க இல்ல ஒண்ணு தெரியுமா ஊர் சுத்துறதுலாம் பொம்பளைக்கு தான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு உழைக்கிற ஆண்களுக்கே எழுதணும் ஊர் சுத்துறமா பாவிகளா மனசாட்சியே லவ் பேசுறீங்களே ஆனா உண்மையிலே சொல்றேனே ஆறு அறிவுல மட்டும் இல்ல அஞ்சு அறிவுல கூட பெண்களுக்கு தான் மரியாதை என்ன மரியாதை இப்ப நீ போன வருஷம் ஆனா உண்மையிலே சொல்றேனே நான் வந்து காமெடி கிளாஸ் சொல்ல மாட்டேன் நீ நல்லா இருக்கணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன் சாமி கும்பிடும் போதெல்லாம் என் குடும்பத்துக்காக வேண்டணும் இல்லையோ உனக்காக எக்ஸ்ட்ரா வேண்டுவேன் கண்டிப்பா கண்டிப்பா என் அண்ணன் நீ நல்லா இருக்கணும் எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும் அப்பதான் நீ லூசு பையன் ஊர் நம்பும் போன வருஷம் பழனி விஜய் டிவில சம்பாரிச்சு பட்டிமன்ற பட்டிமன்றமா அந்த வாயை கொண்டு போய் சம்பாரிச்சு 4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினே 4 கோடியா இன்கம் டாக்ஸ் ஆபீசர் காதுக்கு போற வரைக்கும் சொல்லுவேன்டா கருவா பையல நீ மிஸ்டர் சின்னத்திரையில எவ்வளவு வாங்குறியோ மிஸ்டர் சின்னத்திரையில நான் வாங்கினது ஒண்ணுமே இல்லையா அதான் பாத்தீங்களே பசாம இருக்கா உண்மையிலே சொல்றேன்னு வீடு கட்டி பால் காய்ச்சும் போது வீட்டுக்குள்ள முத முத யார கூட்டிட்டு போனீங்க எல்லா பசுமாடுதான் கூட்டு போவாங்க 6 அறிவுல மட்டும் இல்லக்கா 5 அறிவுல கூட பெண்கள் நமக்கு தான்க்கா மரியாதை வீடு கட்டி பால் காய்ச்சும் போது வீட்டுக்குள்ள பசுமாடு தான்க்கா போகும் எந்த ஊர்லயா அது கேள மேடு இல்ல இந்த எரும மேடு ஏதாவது ஒண்ணு உள்ளவே இருக்கு இங்க பாரு சாதாரண வாசல்ல தான் பசுமாடு வரும் வர்றான் வாடி வாசல்ல எங்க காளமாடு தான் வரும் ஆமா வாடி வாசல்ல வாடி வாசல்ல நீங்க காலை அடக்குறது கூட சைட்ல எங்கள மாதிரி 2 பஸ் நின்னதா எங்களை பாத்துட்டு அடக்கு அதெல்லாம் நல்ல பிகருக்காக அடக்குறது ஒண்ண மாதிரி மொக்க பிகருக்காக கிடையாது ஆனா எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்னே ஏனே அந்த காளை மாட்ட மட்டும் அவுத்துறாங்க ஜல்லிக்கட்டுல பசுமாட்ட அவுத்துட சொல்லுங்கனே பசுமாட்ட விட்டா நம்ம பால் கறந்துருவாங்க இல்ல நான் தெரியாம கேக்குறேன் ரவிக்குமார் அண்ணாவும் சரி மஞ்சுநாதன் அண்ணாவும் சரி நீங்களும் சரி ஒரு வார்த்தையை அடுத்து 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 பதிவு பண்ணிட்டே இருந்தீங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இங்க இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் சொல்றீங்க யாரெல்லாம் பொம்பளை பிள்ளைய பத்தீங்களோ சத்தியமா பெருமைப்படுங்க ஏன் தெரியுமா கடைசி வரைக்கும் யாருக்கிட்டே விட்டு கொடுக்காம முதியோர்லத்துக்கு அனுப்பாம தான் அப்பா அம்மாவை தான் கூடவே வச்சு சோறு போடுறது என்னைக்குமே பொட்ட புள்ள மட்டும்தான் அதை மறந்துடாதீங்க நன்றி இல்லாம பேசாதீங்க அருமணிசா உண்மையாவே நீ சொன்னது இத நான் ஒத்துக்கிறேன் கூட்டிட்டு போறோம் ஒரு ஆம்பளை என்னதான் பண்ணுவா பாவம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுனே ஆனா வாழ்க்கையில உண்மையிலேயே பெண் பிள்ளைங்க பிறக்கும் போதே அறிவா பொறுப்பா பிறக்கும் தெரியுமா இப்ப ஒண்ணு வேணாம் இந்த விஷயத்த நீங்க வீட்டுல போய் டெஸ்ட் பண்ணுங்க மத்த விஷயமாவது நீங்க கேட்டு சிரிச்சுட்டு போலாம் இந்த விஷயம் வீட்டுல போய் டெஸ்ட் பண்ணுங்கன்னு நேரா ஒரு பொம்மையை வாங்கிட்டு போய் உங்க வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளை கையில கொடுங்க அந்த பொம்பளை பிள்ளை என்ன தெரியுமா பண்ணும் அந்த பொம்மைக்கு தலைசீவி பூ வச்சு பொட்டு வச்சு ட்ரெஸ் மாட்டி கொண்டு போய் ஷோகேஸ்ல வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சு டெய்லி அந்த பொம்மையை கொஞ்சிக்கிட்டே இருக்கும் சாதாரண பொம்மையை கூட மகாலட்சுமியா மாத்துற திறமை எங்க பொட்ட புள்ள கையில இருக்கும் அதை அப்படியே பய கையில கொடு 10 நிமிஷத்துல தலையை கழட்டிடுவான் 1.5 மணி நேரத்துல காலை பிச்சிருவான் 2 மணி நேரத்துல அந்த பொம்மை சாக்கடைக்கல கிடக்கும் நான் ஒன்னு பெத்து வச்சிருக்கேன் வயசு 8 என்ன பொம்மையை கூட நெஞ்ச பிரிச்சு உள்ள எட்டி பார்த்து ஒண்ணுமே இல்லைங்க ஒரு பொருளை கூட ஒழுங்கா பாதுகாக்க தெரியாத உங்களுக்கு அங்க குடும்பத்தை பாதுகாக்க தெரிய போகுது அப்படி எல்லாம் சொல்லாத அப்படி பிச்சு பார்த்துதான் அப்துல் கலாம் மாதிரி விஞ்ஞானி ஆவான் நடுல உட்காந்துருக்கேன்னு பாக்கிரிக்கெட் பொம்மை வாங்கினா டோனி மாதிரி ஆவான் ஏங்க இதெல்லாம் மனசாட்சி வேணாமா அப்துல் கலாம் எந்த புத்தகத்திலுமே பொம்மையை பிச்சு பாருங்கன்னு சொல்லவே இல்லைங்க ஏரோநாட்டிக்கல் பொம்மையை பிச்சுக்கலாம் இவங்கள்ட்ட வந்து தனியா சொல்லிட்டு போனாரு ஆளை பாரு